திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் நரிக்குறவர் குடியிருப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். காட்சிகளை நிரலில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் பகுதியில் நரிக்குறவர்கள் வசிப்பிடத்தில் நேரடியாக சென்று அவர்களை சந்தித்து முதலமைச்சர் உரையாற்றி வருகிறார். காட்சிகளை நிரலையில் பார்த்து வருகிறோம். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் அங்கே செய்ய இருக்கிறார். குறிப்பாக சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவி வழங்குதல், குடும்ப அட்டைதாரர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், அதே போல புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் இணைப்புகளை தொடங்கி வைத்தல் உள்ளிட்ட பல நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் தற்பொழுது தொடங்கி வருகிறார். தற்பொழுது முன்னதாக அவர் தற்பொழுது அங்கு நரிக்குறவ மக்களோடு பேசி வருவதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாண்டியராஜ் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், விவரங்கள். நன்றா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் பருத்திப்பட்டு நரிக்குறவர் மக்களுக்கும் அதே போல பகுதியில் இருக்கக்கூடிய திருமுல்லைவாயின் ஜெயாநகர் பகுதியில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை துவங்கி வைத்தும் அதே போல பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக, குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி நரிக்குறவ சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவி திவ்யா அவர்கள் பேசிய காட்சியானது சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவியது. அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு மூத்த அதிகாரிகளும் மாணவியை அழைத்து பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் அரசு தங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வதாகவும் உறுதியளித்திருந்தது. அதன் அடிப்படையில் மாணவியிடம் பேசிய முதலமைச்சரை எங்கள் வீட்டிற்கே விருந்து சாப்பிட வாருங்கள் என்று மாணவி அழைத்திருந்தார். அதன் அடிப்படையிலும் அதே போல மக்களின் கோரிக்கைகளை ஏற்று பகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைப்பதற்காக தற்போது வந்திருக்கிறார். முதலாவதாக திருமலைவாழ் பகுதியில் இருக்கக்கூடிய நரிக்குறவர் மக்களுக்கு அங்கு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகள், குறிப்பாக தெருவிளக்கு, உயர் கோபுர மின்விளக்கு மற்றும் குடிநீர் குழாய் மற்றும் குளியலறையுடன் அமைக்கப்பட்ட கழிப்பிட வசதி உள்ளிட்டவைகளும், அதே போல முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டம், குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு உதவிகளையும் வழங்கி வருகிறார். மேலும் அங்கு இருக்கக்கூடிய மாணவிகளுடனும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய பெண்களுடனும் ஆர்வமுடன் செல்ஃபி எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சருடன் அப்பகுதி மக்களும் அதே போல பகுதியிலுடைய பெண்கள், மாணவிகள் ஆர்வமுடன் செல்ஃபி எடுப்பதையும் அவர்களுக்கு சிரித்த முகத்துடன் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு செல்ஃபி எடுப்பதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இம்மாவட்டத்தினுடைய நிர்வாகியும் அதே போல அமைச்சருமான ஆவடி நாசர் அவர்கள் உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொள்ளக்கூடிய இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நந்தா, அதற்கு அடுத்தபடியாக ஆவடி பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய நரிக்குறவர் பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு முதலமைச்சர் வர இருக்கிறார். இங்கு சுமார் 54 வீடுகளில் வசிக்கக்கூடிய நரிக்குறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களின் சுமார் 108 ஆண்களும் அதே போல 115 பெண்களும் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு முதலமைச்சர் அவர்கள் முதியோர் உதவித்தொகை, பட்டா வழங்குதல் மற்றும் புதிய சாலையோர வியாபார நிதி உதவி கடன் மற்றும் தலா 10,000 ரூபாய் வீதம் 2 நபர்களுக்கு வழங்க இருக்கிறார். அதே போல இப்பகுதியில் சேதமடைந்த சிமெண்ட் சாலையினை மறுசீரமைப்பு செய்து சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கும் ஏற்கனவே நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் பார்க்க இருக்கிறார். மேலும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குடும்ப அட்டை, முதியோர் உதவித்தொகை மற்றும் அதே போல முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் உள்ளிட்ட அந்த பயனாளர்களுக்கான அட்டையையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். நந்தா, தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்குது? நேரடியாக நரிக்குறவ இன மக்களை முதலமைச்சர் சந்தித்து பேசுகிறார். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த பள்ளி மாணவியை அந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நிச்சயமாக நந்தா, ஏற்கனவே குறிப்பிட்ட மாணவியினுடைய பேச்சானது சமூக வலைதளங்கள் வைரலானதை தொடர்ந்துதான் அரசினுடைய கவனமும் குறிப்பாக முதலமைச்சருடைய பார்வைக்கு அந்த காட்சிகளானது சென்றது. அதனைத் தொடர்ந்துதான் மாணவியிடம் முதலமைச்சர் பேசியிருந்தார். அப்படி பேசியிருந்த
மாணவியிடம் முதலமைச்சர் கேட்டிருந்தார், உங்க வீட்டிற்கு வந்தால் சாப்பாடு தருவீர்களா என கேட்டதற்குத்தான், வந்தால் உங்களுக்கு விருந்து வைப்போம் என்று மாணவி செல்போனில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே இங்கு அனைத்து விதமான ஏற்பாடுகள், குறிப்பாக அந்த மாணவி மற்றும் இப்பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையானது தங்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டும், அதே போல இங்கு இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு முதியோர் உதவி திட்டம் மற்றும் குடிநீர் இணைப்பு மற்றும் சாலை வசதி உள்ளிட்டவர்களை வேண்டி ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தது. அந்த பணிகளானது நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. அதை தொடங்கி வைக்கும் விதமாகவும் அதே போல இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு அவர்களுக்கான பயனாளிகளுக்கான அட்டைகளை வழங்குவதற்கும் முதலமைச்சர் வர இருக்கார். மேலும் குறிப்பாக முதலமைச்சரிடம் செல்போனில் பேசிய மாணவி திவ்யா வீட்டிற்கு நேரடியாக வரக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அங்கு திவ்யா மற்றும் இருக்கக்கூடிய மாணவிகளிடம் கலந்துரையாடுகிறார். மேலும் திவ்யாவினுடைய வீட்டில் தேநீர் அருந்துவதற்கான திட்டமும் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் அதே போல அதே ஆவலுடனும் இங்கிருக்கக்கூடிய மக்களும் மிகுந்த ஆவலுடன் இருக்கின்றனர். குறிப்பாக திவ்யா மற்றும் திவ்யா குடும்பத்தினர் மற்றும் திவ்யாவினுடைய தோழிகள் மிகுந்த ஆர்வத்துடன் தமிழகமே வியந்து பார்க்கக்கூடிய முதலமைச்சர்கள் தங்கள் வீட்டிற்கு வருகிறாரே என்ற ஆவலுடன் உற்சாக மிகுதியுடன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சரனுடைய வருகையை இப்பகுதி மக்களும் குறிப்பாக திவ்யாவும் திவ்யா குடும்பத்தினரும் மிகுந்த ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நந்தா, திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயில் பகுதியில் நரிக்குறவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் தொடர்ந்து வழங்கினார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜ். இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகள்.